சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு புதிய ஒரு ரொம்ப வியப்பூட்டக்கூடிய கண்டுபிடிப்பாக நம்ம பழனிக்கு அருகே வந்து இந்த கல்லாங்குழிகளை வந்து கண்டறிஞ்சு வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்கீங்க. முதல்ல இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது வந்து இவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இதில் இது ஒரு 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 எதிர்பாராத கண்டுபிடிப்பு தான். இது ஆர்கியாலஜியில் வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி எதிர்பாராத கண்டுபிடிப்பு தான் அது. பக்கத்தில் வந்து பவளக்குடி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சில கல்வெட்டுகள்லாம் இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அந்த கல்வெட்டில் பார்க்குறதுக்காக போனபோது போகிற வழியில் இது இருந்தது. போகிற வழியில் ஒரு பாறையில் இந்த மாதிரி இந்த குழிகள்லாம் இருந்தது. கல்லாங்குழிகள் இங்கே இருக்கிறவனு ஒரு 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 ஆச்சரியத்தோடு தான் போனேன். போய் அங்கே ஆக்சுவலாக அந்த கோயிலில் கல்வெட்டில் எதுவுமே இல்லை. போய் நாங்கள் போய் தேடி போனது வேறு, நான் கிடச்சது வேறு. இது பெரிய பொக்கிசம் தான் அது. இந்த மாதிரி ஒரு இது கிடச்சது எனக்கு பெரிய திருப்தியாக தான் இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு அது மேலே ஆய்வுகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டோம். அது என்ன உணர்த்துது சார், அந்த கல்லாங்குழிகள் அப்படிங்கிறது எதுக்காக எப்போ வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வந்து கணக்கிட்டீங்க சார்? இது வந்து இந்த கல்லாங்குழிகள் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு 700,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் செய்கிறாங்க. ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வரைக்கும் இந்த கல்லாங்குழிகளை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய இந்த புதிய கற்காலம் அந்த மாதிரி காலத்தில் வந்து ஒரு 3,000-4,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த கல்லாங்குழிகள் செய்கிற பழக்கம் நின்று போச்சு, உலகம் முழுவதும் நின்று போச்சு. ஆனால் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சுக்கிறதாக தகவல்கள்லாம் வருது நம்ம. ஏன்னா அந்த பழங்குடிகள் நேரடியாக செஞ்சதே சில தொழிலாளர்கள் போய் பார்த்துருக்குறாங்க. இது வந்து மத்திய பிரதேசத்தில் பீம்பெட்கான ஒரு இடத்துல இந்த கல்லாங்குழிகளும் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது அது ராபர்ட் பெட்டாரிக்குன்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலிய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் அவருடைய நண்பர் தான் அவர். அவர் தான் அதை வந்து அந்த 700,000 வருஷம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணவர். அவர் தான் இந்த கல்லாங்குழிக்கல் கப்பியூல்ஸ்னு பேர் வச்சவர். முதல்ல வந்து இந்த கல்லாங்குழியில் வந்து கல் மேலே வந்து குழி பணியார குழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து ஒரு கப் ஸ்டோன், கப் மார்க்ஸு, இது மாதிரி தான் பேர் வச்சுருந்தாங்க முதல்ல. இவர் தான் அதுக்கு கப்பியூல்ஸ்னு பேர் வச்சுருந்தார். நான் அதை வந்து தமிழில் இங்கே நம்ம இதில் கிடச்சதுனால அதை வந்து கல்லாங்குழிகள்னு நான் அதுக்கு பேர் வச்சுருந்தேன். இது வந்து 700,000 வருஷத்துலேருந்து இப்போது இந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அது வந்து கிடைக்குது. மனிதர்கள் செஞ்சது உங்களுக்கு 700,000 வருஷங்கிற போது ஏறக்குறைய 200,000 வருஷம் வரைக்கும் தான் இப்போ நம்ம ஹோமோ சேபியன்ஸ். இப்போ நம்ம வந்து ஹோமோ சேபியன்ஸ், மனித இனத்தினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து நம்மளே அப்படி வகை பிரித்து வச்சுருக்கிறாங்க மானுடவியலில். நம்ம வந்து ஹோமோ சேபியன்ஸ் ஏறக்குறைய 200,000 வருஷங்கள்லேருந்து நம்ம வரலாறு தொடங்குது. 200,000 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஹோமோ எரெக்டஸ்னு சொல்லி அந்த குரங்கிலிருந்து மனிதனுடையாக மனிதனாக வரக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் அது ஹோமோ எரெக்டஸ்னாவே நேராக நிற்கிறதுன்னு அர்த்தம். அந்த அந்த ஆமாம் மனித இனம் வந்து நேராக நிமிந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கு, நேராக நடக்கக்கூடிய ரெண்டு காலில் நடக்கக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கு. அந்த மனித இனம் செஞ்சது தான் இது. ஏன்னா அது வந்து 200,000 வருஷத்துக்கு பின்னாடி அதனுடைய எச்சங்கள் நமக்கு வந்து கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அந்த பரிணாம வளர்ச்சி ஆகி நம்ம வந்துட்டோம், ஹோமோ சேபியன்ஸ் வந்துட்டோம். இது வந்து ஏறக்குறைய 2-7 லட்சம் வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த பீம்பேட்காவில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம பழனியில் கிடச்ச இந்த கல்லாங்குழிகளை வந்து இந்த காலத்தோடு நம்ம வந்து ஒப்பிட முடியுது. இது போல் வேறு எங்கெங்கெல்லாம் இது தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் இருக்கு? அது உலகம் முழுவதும் இருக்குது. இது இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது, தென் அமெரிக்கா அது மாதிரி, தென் அமெரிக்காவில் பொலிவியாவில் வந்து இந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. அது மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீம்பேட்காவில் இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது மாதிரி புதுக்கோட்டை, நம்ம திண்டுக்கல், பழனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுடைய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் இது வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறையா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, நிறையா இருக்குது உலகத்தில். மற்ற இடங்களில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் வந்து இதனுடைய இது அதிகமாக இருக்குது. இதனுடைய பூர்வீகம் இதாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனுடைய தொடக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம். இப்போ இது இது வந்து இது அந்த அவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எவ்வளோ குழிகள்லாம் பண்ணுறாங்க பாறைகளில், இது பழமையான குழிகள் தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பீம்பெட்கா இருக்குது இல்லைங்களா, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த பீம்பெட்கா கல்லாங்குழிகள் வந்து ஒரு ஒரு குகையில் வந்து ஒரு கூரையில் இருந்திருக்குது அந்த கல்லாங்குழி. அதை டேட்டிங் பண்ணும்போது அதை வந்து காலம் கணிச்சிருக்கிறாங்க. அது வந்து சயின்டிஃபிக்காக கணிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஓஎஸ்எல் மெத்தடுன்னு பேர். அது அதில் கணிச்சதும் அந்த அந்த 700,000 வருஷங்கிறது. அதுக்கு பின்னாடி இந்த கலகாரி பாலைவனம், சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கலகாரி பாலைவனத்தில் ஒரு கல்லாங்குழியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்லாங்குழிகள் வந்து பீம்பெட்காவில் கண்டுபிடிச்சது வந்து செதறி கிடந்தது. அங்கங்கே ஒரு வரைமுறை இல்லாமல், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் ஒரு செதறி கிடந்தது. ஆனால் கலகாரி பாலைவனத்தில் கிடச்ச கல்லாங்குழிகள் வந்து ஒரு சிஸ்டம் வந்துருச்சு, ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அதில் ஒரு குழி, ஒரு பெரிய குழி, அதை அந்த குழியை சுற்றி சின்ன சின்ன குழிகள் இருக்கிற மாதிரி ஒரு கல்லாங்குழிகள் இருந்தது. ஸோ நம்முடைய பழனியினுடைய கல்லாங்குழிகளும் ஏறக்குறைய அதே பேட்டர்ன் தான். நம்ம வந்து டேட்டிங் பண்ணுற போது இந்த ரிலேட்டிவ் டேட்டிங்னு பேர் அதுக்கு, அல்லது வந்து கம்பேரிட்டிவ் டேட்டிங்னு சொல்லி சொல்லுவோம்.
அந்த ரிலேட்டிவ் டேட்டிங்கில் இந்த கல்லாங்குழிகள் வந்து பழனியில் இருக்கிற கல்லாங்குழிகள் அப்படியே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கல்லாங்குழிகள் அப்படியே ஒத்துப்போகுது. அதனால் அந்த ரிலேட்டிவ் டேட்டிங்கில் இதை வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கல்லாங்குழியில் வந்து 410,000 சொல்லி டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அது சயின்டிஃபிக் டேட்டிங், அது அந்த ஓஎஸ்எல் மெத்தடு பேர். அது அதாவது ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லிமினசன்ஸ் மெத்தட்னு பேர் அது. அந்த மெத்தடில் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அது. அந்த மெத்தடில் தான் அந்த கலகாரி கண்டுபிடிச்சாங்க. இந்த ரிலவெண்ட் டேட்டிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து அதே பீரியடில் அதே ஃபார்மில் அதே ஜியோமெட்ரிக் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த பழனி கல்லாங்குழிகளும் வந்து அதே காலத்தை சேர்ந்துருக்கலாம் அப்படின்னா அந்த 400,000 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணோம். அது 2-4 லட்சம் வருஷங்கிறது அப்படி தான் நாங்கள் பண்ணோம். அப்புறம் இந்த காலங்களை கணிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய மானுடவியல் அறிஞர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவர் வந்து ரொமைன் சைமினல் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனம் அது, அதில் ரிசர்ச்சராக இருக்கார். அவர் இதை வந்து உறுதிப்படுத்தினார். இது வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ் நேரில் வந்தார். அவர் வந்து இந்த கல்லாங்குழிகளை பார்க்கறதுக்காகவே வந்திருந்தார். இந்த கல்லாங்குழிகளை ஆய்வு செய்கிறதுக்காகவே இதுக்காகவே வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து உறுதிப்படுத்தினார் இது மாதிரி இது வந்து ஹோமோ எரெக்டஸ் பீரியடில் பண்ணது தான். இது இதனுடைய குறைந்தபட்ச காலம் வந்து 200,000 வருஷமாக இருக்கலாம். அதிகபட்ச காலம்னு சொல்லி போகிறப்ப தான் இந்த நாங்கள் இந்த ரிலவெண்ட் டேட்டிங் மெத்தடில் கலகாரி டெசர்ட்டில் இருக்கிற அந்த கல்லாங்குழிகள் ஒத்துருக்கிறதுனால அது மாதிரி 2-4 லட்சம் வருஷம்னு சொல்லி இடைப்பட்ட காலம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் இது வந்து இது ஒரு இப்போ ஒரு டேட்டிங் ரிலவெண்ட் டேட்டிங்கில் இருக்குது. எக்ஸாக்டாக சயின்டிஃபிக் டேட்டிங் பண்ணோன்னா அந்த ஒய்எஸ்எல் மெத்தேட் பண்ணணும் அல்லது வந்து ரேடியோமெட்ரிக் மெத்தேடுன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா அங்கே சயின்டிஃபிக்காக கரெக்டாக எவ்வளோ டேட்டிங்னு சொல்லி தெரியும். சரி, இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கில் குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதும் இதுவும் வந்து பொருந்தி போகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே இன்னொரு பெரிய ஒரு ஆய்வில் இருக்கீங்க, நம்ம குமரிக்கண்டம் தொடர்பான ஆய்வு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து தேவாங்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது பல சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பார்த்துருக்கோம். இது போன்ற அதுவும் ஒரே காலத்தை ஒட்டி இருக்குது அப்படிங்கும்போது இது அதோட ஏதாவது ஒரு தொடர்புடையதாக இருக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஒரு மேற்கத்திய மானுடவியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வெஸ்டர்ன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரின்னு ஒன்று சொல்கிறாங்க. மனித இனம் ஆப்பிரிக்காவில் உற்பத்தியாகி அது அப்படியே மெடிட்டரேனியன் வழியாக மத்திய தரைக்கடல் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எனக்கு ஒரு தொழிலாளனா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. மனித இனத்தினுடைய தோற்றம் வந்து பழைய நம்ம மறைந்து போன அந்த குமரிக்கண்டத்தில் தோன்றியிருக்கலாம், அது பழைய லெமூரியான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அது வந்து குமரிக்கண்டம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த குமரிக்கண்டத்தில் தோன்றிருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அது என்னென்னா உயிர்களுடைய உற்பத்தி பெரும்பாலும் அந்த ஈக்குவட்டாரில் தான் நடக்கும், பூமியின் நடுக்கோடில் தான் நடக்கும். உயிர்கள் உருவாகிறது அங்கே தான் வரும். உங்களுக்கு வெப்பம் வேணும், உயிர்கள் உருவாகிறதுக்கு வெப்பம் வேணும். ரெண்டாவது உயிர்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சிக்கெல்லாம் வெப்பம் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் பூமியினுடைய அந்த வடகோடி தென்கோடி முனைகள் இருக்குது இல்லைங்களே, அந்த வடகோடி தென்கோடி ரொம்ப பனி பிரதேசம் அது. அங்கே வந்து உயிர்கள் உற்பத்திக்கோ அல்லது உயிர்கள் பரிணாம வளர்ச்சிக்கோ வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிர்கள் இருந்தால் அது கெட்டு போகாமல் வேணால் அங்கே இருக்கும். ஒரு ஃபாசிலாவோ அல்லது ஒரு இறந்து போன உடலாக கெட்டு போகாமல் இருக்கும். பரிணாம வளர்ச்சி வர்றதுக்கு வந்து அங்கே வந்து வாய்ப்பு இல்லை. உயிர் தோன்றினாலும் கூட அது வாழ்கிறதுக்கு அந்த வெப்பம் வெப்பம் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இந்த ஆப்பிரிக்காவில் கிடச்சது வந்து கென்யா இந்த மாதிரி எத்தியோப்பியாங்கிற அந்த மாதிரி கிடச்சிருக்குது. அதாவது ஈக்குவேட்டார் நம்ம நிலநடுக்கோட்டினுடைய வடக்கு பக்கத்தில் கிடச்சிருக்குது. அது அவ்வளோதான் 2-3 ஃபாசில்ஸ் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சில காரணங்கள் வச்சுருக்காங்க, அந்த ஃபாசில் டேட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சயின்டிஃபிக்காக தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றி அது மாதிரி மத்திய திரைக்கடல் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்குங்கிறத வந்து என்னால் அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா அது வந்து 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிலதெல்லாம் அந்த M130 ஒரு தியரி ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து விரும்மாண்டி நம்ம மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அந்த விரும்மாண்டி வந்து அவருடைய முன்னோர்கள் M130 ஜீன் அந்த டிஎன்ஏ ஜீன் கொண்டவர்கள். அதனால் இவங்க வந்து ஆப்பிரிக்காவினுடைய அந்த பழங்குடிகளோட ஜீனோட இவர் ஜீன் ஒத்துப்போகுது. அதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழர்கள் ஏறக்குறைய 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கன்னு சொல்லி ஒரு தியரியை சொல்கிறாங்க. அது நம்பக்கூடியதாக இல்லை. ஏன்னா நாங்கள் இங்கே இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இங்கேயே நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த கல்லாங்குழியில் வந்து 2 லட்சம் வருஷம் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வருஷம் போகுது, அதிகபட்சம் 4 லட்சம் வருஷம் போகுது. ஸோ 70,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் அங்கிருந்து இங்கே வந்து இந்த கல்லாங்குழிகளை பண்ணியிருக்க முடியாது. அதே போல் கற்கோடாரி பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆமாம் அத்திர பக்கத்துலலாம் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கற்கோடையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத்திர பக்கத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதே நானும் அவர் டாக்டர் ரொமைன் சைமினோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயநாடு இருக்குது இல்லைங்களா, வயநாட்டில் வந்து ஒரு இடத்துல ஒரு உச்சி ரொம்ப மேற்கு தொடர்ச்சி மண்டலத்தினுடைய மிக உயர்ந்த உச்சியில் வந்து ஒரு குகையில் இதே மாதிரி கல்லாங்குழிகளை கண்டுபிடிச்சிருங்க. அதை இன்னும் வந்து நாங்கள் வந்து வெளிக்கொணரில், அது அப்படியே தான் இருக்குது. அது வந்து நம்ம பீம்பெட்கா குழிகளை போல் அப்படியே 100% ஒத்துருக்கு. அப்படியே அது எந்த மாதிரி கல்லாங்குழிகள் இருக்குதோ அதே மாதிரி கல்லாங்குழிகள் அதே அளவுகளில் அதே எண்ணிக்கையில் அதே மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒன்று போகும். அதில் கல்லாங்குழி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வரைவு இருக்கும், அதே வரைவு அந்த அதுலேயும் இருக்குது.
நம்ம அந்த வயநாடுகள் இருக்குது, அதெல்லாம் 700,000 வருஷங்கள் பழமையானது. ஸோ 700,000 வருஷங்களுக்கு பழமையான ஒரு ஹோமோ எரெக்டஸ் மனித இனம் அல்லது பரிணாம வளர்ச்சி பெற்ற இந்த இனம் இங்கே இருந்திருக்கிற போது ஒரு 60,000 அல்லது 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்தார்கள் அப்படிங்கிறதே ஒரு ஒத்துக்க முடியாத தியரி அது. நான் என்னோட கருத்துப்படி என்னென்னா, லெமூரியா அந்த கடல் கொண்ட அந்த லெமூரியாவில் மனித இனம் தோன்றி, உயிர்கள் தோன்றி, மனித இனமும் அங்கிருந்து தோன்றி மடகாஸ்கர் வழியாக ஆப்பிரிக்காவில் நுழைஞ்சு அங்கிருந்து வேணால் வந்திருந்துருக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லெமூரியாவிலிருந்து நேரம் மடகாஸ்கரில் இறங்கி மடகாஸ்கர்லேருந்து அப்படியே ஆப்பிரிக்காவில் பக்கம் தான் அது கடலில், அங்கே போய் அந்த பரிணாம வளர்ச்சியில் அங்கே பரிணாம வளர்ச்சி கொண்டு திரும்பி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் குரங்கிலிருந்து மனிதனாக மாறுறது வந்து நம்ம இந்த குரங்கிலிருந்து மனிதனாக மாறுற முதல் இது இருக்குது இல்லைங்களா, ஆஸ்ட்ரலோபதக சஃபாரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏறக்குறைய 19-20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச ஒரு எத்தியோப்பியாவில் கிடச்ச ஒரு ஃபாசில், அதை வச்சு அந்த படிமம் கல் படிமத்தை வச்சு தான், ஒரு எலும்பு படிமத்தை வச்சு தான் அதை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து லூசின்னு பேர் வச்சாங்க அதுக்கு, அது மியூசியத்தில் இன்னும் இருக்குது. அது ஒரு 40% இதுதான் நம்ம கிடச்சிது. அதை தான் அந்த டேட்டிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு 19 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு மனித இனத்தினுடைய தோற்றத்தினுடைய முதல் இது பரிணாம வளர்ச்சி பெற்ற மனித இனம் குரங்கிலிருந்து வந்த மனிதனம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏறக்குறைய ஒரு 3-3.5 அடி உயரம் தான். ஸோ பரிணாம வளர்ச்சி குரங்கிலிருந்து வர்றபோது உயரம் வந்து உங்களுக்கு முக்கியமானது. ஆமாம், அதாவது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3-3.5 அடி உயரத்தில் அந்த ஆஸ்ட்ரலோபதக சஃபாரின்சிஸ் உருவாகியிருக்கு. அப்புறம் பரிணாம வளர்ச்சி பெற்றதுன்னா, இப்போ இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிற இப்போ மனிதர்கள் முழுவதுமே அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் எல்லாமே ரொம்ப உயரமானவங்க, ரொம்ப அதாவது ஆஜானுபாகவாக இருப்பாங்க, பலம் பொருந்தியவர்கள். மனித இனத்தில் என்ன பலம் பொருந்தியவர்கள்னு அவங்கள தான் சொல்லலாம். கென்யாவிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏறக்குறைய 10,000 கிலோமீட்டர் நிற்காமே ஓடுவாங்க, 10,000 மீட்ரு. அந்த மாதிரி ஒரு பலம் பொருந்திய மனித ஒரு கிளை அது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உயரம் அதிகமாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும். பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு மனித இனம் திடீர்னு 6 அடி உயரத்துக்கு போகாது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெமூரியாவுடையோ அல்லது வந்து இப்போ நம்ம மடகாஸ்கர் இருக்கிற அந்த வழி போன இதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 அடி அந்த உயரம் தான் இருந்திருக்கணும், அவ்வளோதான் இருந்திருக்கணும். ஏன்னா குரங்குலேருந்து ஜஸ்ட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிக்குது, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நடக்க ஆரம்பிச்சு ஹோமோ எரெக்டஸ் வர்றோம். ஹோமோ எரெக்டஸ்னுடைய அதிகபட்ச உயரம் 4-5 தான் இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா அந்த கலப்பணம் நிறையா வந்து போச்சு. பழந்தமிழர்களை பார்த்தீங்கன்னா நம்ம நிறமும் நம்ம அந்த உயரமும் வந்து அதிகபட்சம் 5-5.5 அடி உயரம் தான். அந்த புகழ்பெற்ற சுந்தரபாண்டிய மன்னனே அந்த 5.5 அடி உயர்ந்த ரொம்ப குட்டைன்னு சொல்லுவாங்க அவரை. அது மாதிரி அது ரொம்ப குறைவான உயரம். நம்ம இந்த தாமிர நிறம் கொண்டவர்கள், நம்ம உயரமும் கம்மியான உயரம். இந்த குரங்கிலிருந்து இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பெற்ற பரிணாம வளர்ச்சி பெற்ற மனித இனம் அவ்வளோதான் உயரம் இருக்க முடியும். அது மாதிரி கருப்பினத்தை சேர்ந்த மாதிரி 6-6.5 அடி உயரம்லாம் இருக்க முடியாது. அதே உடனடியாக அது வந்து அது ஒரு லாஜிக்காக அது வந்து அது பொருந்தல. அது இயற்கையாகவே அந்த லாஜிக்கை எப்படி அவங்க ஆப்பிரிக்காவில் மனித இனம் தோன்றுச்சுங்கிறதுன்னு சொல்லி அவங்க இதில் சுருங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வளர்ச்சி அப்படி வராது இல்லையா, வளர்ச்சி கீழ் சின்னதுலேருந்து மேலே போகும், மேலேருந்து சீலை வரும். அது சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் பிக்மி மக்கள் இருக்கிறாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் வந்து பிக்மின்னு சொல்லி சும்மா ஒரு 3-4 அடி உயரத்தில் இருக்கிற மக்களும் இனமும் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட இது தான், அது ஒரு ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் அந்த இது இருக்குது. அது இப்போ நம்ம மாடுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த பொங்கனூர் மாடுகள்னு சொல்லுவாங்க இங்கே, ஒரு உள்ளமாக இருக்குது அந்த மாடுகள். அதனால் இந்த மாடுகள்லேருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றதுன்னு அதை சொல்ல முடியாது. இந்த காங்கேய மாடுகளோ மற்ற மாடுகளோ வளர்ச்சி பெற்று இப்படி வந்தோம்னு சொல்ல முடியாது, அல்லது பொங்கனூர் மாடுகள் வளர்ச்சி பெற்று இப்படி வந்தோம்னு சொல்ல முடியாது. அது ஒரு குட்டையான ஒரு இனம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவில் இந்த மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த குட்டையான மனித இனம் ஒரு வகை, அது அவ்வளோதான். அதில் இருந்து கிளைத்து பரிணாம வளர்ச்சி பெற்று முழு கருப்பணம் ஆப்பிரிக்க கருப்பணங்கள் வந்ததுங்கிறது நம்ப முடியும்படி இல்லை. ஸோ இதுபடி நார்மல் லாஜிக் படி பார்த்தாலும் அறிவியல் படி பார்த்தாலுமே மனித இனம் இங்கே உற்பத்தியான காரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது நிலநடுக்கோட்டினுடைய வெப்பத்தில் தான் அது உற்பத்தி ஆக முடியும், பரிணாம வளர்ச்சி பெற முடியும். அங்கேருந்து மடகாஸ்கர் வழியாக போய் ஆப்பிரிக்காவில் போய் இந்த பக்கம் திரும்பி வந்திருக்கலாம். அப்படி திரும்பி வந்தபோது மெமரி அவருக்கு ரொமேன் செமினல் அந்த பேட்டிலையும் சொல்லுவார், இந்த மாதிரி மெமரியில் வந்து கடத்தி கொண்டு போயிருக்கலாம், இந்த எதுக்காக இதை பண்ணுறோங்கிறத கடத்தி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். This site, archaeological site of Kupils, this is very important because this is the first representation, design representation in the culture of humanity. So this is the first expression of artistic figuration, and as you see, this is not figurative, there is no representation of animal or something, this is only small round graved into the rock. Okay, we cannot know exactly what it is, what was the purpose, but what we know is that there is some logic, that means geometric logic, there is some line, there is some association, there is some angles. So this was like a purpose, this was made by a purpose to design something. After you can choose what is the best interpretation. For me, it's maybe related to memory,
and storytelling. That means that when you do this kind of line, you can tell a story. At this time, there was no writing. But there was some storytelling. Those families, those people at this time, Homo erectus, they start to have this kind of storytelling and all. So we can imagine, maybe it's possible that this is like something for tell a story. What is important now in India is that you find those kind of archaeologic site very often near a temple. Like for example, here there is Mariamman temple, and you can find in the square of this Mariamman temple some cupules. That means that there is a transmission. People who have found that, they say, oh, maybe it's sacred. So maybe it's sacred, maybe it's holy. So people have contained this, they have preserved this, and now you have this kind of temple, which is like here, next to this archaeological site. So which year? Sorry? Year period. The period of this site will be around 200 to 250 thousand years BC. So it's very ancient. This is the time of Homo erectus. Homo sapiens is not yet. We are Homo sapiens. Homo sapiens came at 200,000 years. This is more ancient. So this is Homo erectus. And also this kind of site can explain how maybe Homo erectus became Homo sapiens. ஸோ நாங்கள் இந்த கலகாரி பாலைவனத்தில் இருக்கிற கப்பியூல்ஸ் வந்து அந்த கல்லாங்குழிகள் 400,000 வருஷம்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆயிருக்கு. அதவே இங்கே நாங்கள் 400,000 வருஷம்னு சொல்லி இந்த இதுகளையும் சொல்கிறோம், அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து தமிழகத்தில் இருந்த இந்த மனிதர்களுடைய பின்னாடி வந்தவங்க, பின்வழி வந்தவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு நுழைஞ்சு அவர்கள் நினைவாக இதுகளெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம்ங்கிறது ஒரு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இது அது மாதிரி தான் போயிருக்கணும். அது அதுதான் இந்த கல்லாங்குழிகள் ஒரே மாதிரி ஆப்பிரிக்கா பாலைவனத்தில் இருக்கிற கல்லாங்குழிகளும் தமிழ்நாட்டில் பழனியில் படைக்கிற கல்லாங்குழியும் ஒரே மாதிரி ஜியோமெட்ரிக் ஃபார்மேஷன் இருக்கிறது காரணம் அதான் இருக்க முடியும். ஸோ இந்த கல்லாங்குழி கண்டுபிடிப்பு இது வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அகழ்வாய்வை அதே போல் இந்த தொல்லியல் ஆய்வை கொண்டு போவதற்கு எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறீங்க? இது வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு வந்து இது உதவும். எப்படி ஒரே மாதிரி உலகம் முழுவதும் எப்படி ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி கல்லாங்குழிகள் இருக்குது, அது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது ஏறக்குறைய ஹோமோ எரெக்டஸ் காலத்தில் தொடங்கி 700,000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் இது வந்து எதுக்காக பண்ணினாங்கிறதும் புரியல நமக்கு. என்ன காரணத்துக்காக அந்த மனித இனம் அந்த ஹோமோ எரெக்டஸ் இதை பண்ணினாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அது என்னென்னா ஒரு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஏறக்குறைய உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் இதை வந்து இது கிடைக்குது, இந்த இது இந்த கல்லாங்குழிகள் கிடைக்குது. இதை வந்து காரணம் நமக்கு வந்து சொல்ல முடியல. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா விசித்திரமான காரணம், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பழங்குடிகளை பார்க்க போனபோது இந்த கல்லாங்குழிகளை ஒரு பழங்குடி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான், ஒரு ஒரு கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் அப்போ தான் ஆச்சரியப்பட்டிருக்காரு, இந்த மாதிரி கல்லாங்குழிகள் இந்த இப்பவும் செய்கிறாங்க போல தெரியுதுன்னு அப்போ தான் அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. இதில் நம்ம அடிக்கிற போது அந்த கல்லாங்குழியில் அப்படியே அடித்து உருவாக்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ அதில் எந்திரிச்ச கல் துகள்கள் மேலே போகும், மேலே போய் மேலே பறவைகள் பறந்துக்கிட்டு இருக்கிற அது மேலே படும். அப்படிப்பட்ட அந்த எனர்ஜினால் அது வந்து அதிகமாக முட்டையிடும். ஸோ ஒவ்வொரு கல்லாங்குழிகளும் ஒரு முட்டையை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த காரணங்கள் வந்து அது ஒத்துக்காதபடி, ஆமாம், லஜிக்கத்தில் பழங்குடிகள் அப்படி தான் இருப்பாங்க, ஒத்து ஆமாம் இல்லை. ரெண்டாவது இதில் ஒரு கல்லில் கிடச்ச ஒரு துகள் மேலே போய் முட்டை எடுத்து போகிறங்கிறது லஜிக்காகவும் சரி வராது. ஆனால் சில காரணங்கள் அப்படி இருக்குது. சில நாடுகள் என்ன சொல்கிறாங்க, சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த கல்லாங்குழிகள் வந்து வானியல் தொடர்பான எதவோ வந்து பழங்கால மனிதர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. கோள்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி இருக்கும், அதை சுற்றி குட்டி குட்டி குழிகள் இருக்கும், அது மாதிரி ஒரு அது வந்து ஒரு கோள் அந்த மாதிரி ஒத்து போகுது. அது மாதிரி சில வானியல் இதுகளுக்கு இது பண்ணியிருக்கலாம், நட்சத்திரங்கள் கோள்கள் வேற ஏதோ அதுகளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது சொல்றாங்க. அது ஒரு அந்த உருவாக்கப்பட்டது வந்து என்ன கருவி கொண்டு உருவாக்குறாங்க அது சொல்றேன். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எல்லை கற்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எல்லை கற்கள்னால் ஒரு ஹோமோ எரெக்டஸ், ஒரு இனம், அந்த மனித இனத்தினுடைய ஒரு குழு, ஒரு குட்டி குழு வந்து அந்த இடத்துல வசிச்சிருக்கு. மற்ற இனங்கள் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும் இல்லையா, போராடித்தானே வாழ்ந்துருக்காங்க எல்லாம். அந்த ஒரு குழு இன்னொரு குழு மேலே தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதாக இது என்னுடைய எல்லை, நீங்கள் யார் இத்தனை பேர் வராதிங்க, அதனால் இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அந்த குழிகளை உருவாக்கி வச்சிருக்கலாம். ஒரு பயத்தை உருவாக்குறது எல்லைக்கெல்லாம் உருவாக்கிருக்கலாம்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தமட்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து இந்த கல்லாங்குழிகள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா கல்லாங்குழிகளும் 90% வந்து பழங்கால தொல் பழங்கால புதைக்குழிகள் பக்கத்தில் தான் கிடைக்கிறது.
சிவகலையில் பார்த்திங்கன்னா புதுமக்கள் தாலி பக்கத்துலேயே கிடைக்குது இது. அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கிடச்சது எல்லாமே தொல் பழங்கால புதைகுழிக்கு பக்கத்தில். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வரலாறு, நாகரிகம், இதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த கல்லாங்குழிகள் வந்து நம்முடைய முன்னோர்களின் நினைவாக வந்து இதை ஏற்படுத்தி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது. ஏன்னா நம்முடைய வழிபாட்டு முறை, முன்னோர்கள் வழிபாட்டு முறை, குலதெய்வ வழிபாட்டு முறை, இறந்தவர்களை கும்பிடுறது நம்ம பழக்கம் அது. நம்ம ரத்தத்திலே ஊறி போனது அது. அதனால் நம்ம அவங்களுடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்களினுடைய இயக்கம் நினைவாக அவங்கள குறிக்கிறதுக்காக இந்த கல்லாங்குழிகள்லாம் அங்கே உருவாக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து, என்னுடைய கருத்து. இந்த கல்லாங்குழிகள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அளவுகள் வந்து இப்போ நம்ம இதில் கிடச்சோம் இல்லைங்களா, பழனியில் கிடச்சது வந்து ஒரு சின்ன சின்ன அளவு, உலகம் முழுது இருக்கிற அதே சைஸில் தான் இங்கேயும் கிடைக்குது, அதே அளவுகளில் தான் கிடைக்குது. 4 சென்டிமீட்டர் விட்டத்தில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்குது. அப்புறம் வந்து அது அதிகமாக போய் 15 சென்டிமீட்டர் விட்டம் 13 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் போகுது. இதில் வந்து 4 வகையாக பிரிக்க முடியுது. பிரிக்கிறது பார்த்திங்கன்னா சிறியது, இடைப்பட்டது, பெரியது, மிகப்பெரியதுங்கிற அளவுக்கு மட்டும் பிரிக்க முடியுது. ஆமாம், நம்ம 3 வகையான அமைப்புகளை இதை வந்து பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலகாரி பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நடுவில் ஒரு பெரிய குழி, அதை சுற்றி குட்டி குழிகள். அப்புறம் வந்து ஒரு பெரிய குழியை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி, பின்தொடர்ச்சியாக போகிற மாதிரி நீளமாக குழிகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல பாறை சரிவில் வந்து அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி சில இல்லை, இந்த மாதிரி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. சில ஆர்கியாலஜிஸ்ட் அதை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உலகம் முழுது 70க்கும் மேற்பட்ட தியரிகள் ப்ரொப்போஸ் ஆயிருக்கு. இது காரணங்கள், இந்த காரணத்துக்காகத்தான் உருவாக்கலாம். ஏன்னா இங்கே காலம் கழிஞ்சு போச்சு, லட்சக்கணக்கான வருஷம் ஓடி போச்சு, அந்த சங்கிலி தொடர் அருந்து போச்சு. பரிணாம வளர்ச்சியில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கிற சங்கிலி தொடர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, தெரியாது. அதனால் அவர் இந்த ராபர்ட் பெட்னரிக் இருக்காருங்களா, நம்ம அவர் ஆஸ்திரேலியன் ஆர்கியாலஜிஸ்ட், அவர் சொல்வார் அதை இன்டர்பிரேட் பண்ணுறதை பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அவர் எஸ்டிஸ் அப்டேட், அது என்ன அது என்ன நோக்கத்துக்காக அந்த இனம், அந்த எரக்டஸ் ஹோமோ எரக்டஸோ அல்லது ஈவன் ஹோமோ சேபியன்ஸோ எதுக்கு பண்ணாலும் சரி, அவங்க அவங்களுடைய நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி, நீங்கள் தவறாக இன்டர்பிரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். ஆனால் நமக்கு வந்து ஒரு காரணம் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழருடைய அந்த பண்பாட்டு வரலாற்று அடிப்படையில் பற்றி இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிக்க முடியுது. ஸ்பெகுலேஷன் தான், ஒரு ஸ்பெகுலேட் பண்ணலாம். இதே மாதிரி டால்மென்ஸுமே இதே மாதிரி வந்து இப்போ நம்ம மலையூர், சின்னாறு இந்த மாதிரி இருக்கக்கூடியது உலகம் முழுவதுமே இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தானே இதுவும் எல்லா இடங்கள்லையும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே அந்த இடங்கள்ல இது இருக்கா இல்லை இது வேற அது வேறையா இருக்கா? இல்லை, இது வந்து உலகம் முழுவதும் சில இடங்களில் வந்து இந்த கல்லாங்குழிகள் புதைகுழிகள் பக்கத்துலேயும் கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் இந்த லெஸ் பெயாரேன்னு ஒரு இடத்துல இந்த கல்லாங்குழிகள் கிடச்சிருக்கு, அது இதே மாதிரி தான். இது வந்து ஒரு நடுகள், பெரிய ஒரு நட்ட குத்தான கல், இப்போ குத்துக்கல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மென்ஹிர்ம்பாங்க, அந்த மென்ஹிரில் இந்த கப்பியூல்ஸ் இருந்திருக்கு. ஃப்ரான்ஸில் கல்லாங்குழிகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க, புதைகுழிகள்லேயே, புதைகுழிகளை அடையாளப்படுத்துறதுக்கு ஏற்படுத்த வச்ச மென்ஹிரில் இருந்திருக்கு. அது மாதிரி அதிசயமாக அவங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து நியோன்றதால் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு மனித இனத்தினுடைய இன்னொரு கிளையது, அது ஐரோப்பாவில் மட்டும்தான் இருந்தாங்க, நம்மகிட்ட இல்லை அவங்க. அந்த மனித இனம் அழிஞ்சு போச்சு. 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு மனித இனத்து, அந்த நியோன்றதால் இனத்தினுடைய ஒரு பெண் குழந்தை, அதை புதைச்சிருக்காங்க. அந்த புதைச்ச குழி மேலே ஒரு கல்லை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதை தொழிலாளர்கள் வந்து திறந்து பார்த்தபோது அந்த கல்லினுடைய அடிப்பகுதியில் இந்த மாதிரி கல்லாங்குழிகள் கிடச்சிருக்கு. அந்த புதைகுழிகள் அந்த மாதிரி கல்லாங்குழி கிடச்சிருக்குது. அதிசயமாக நியோன்றதால் மனிதர்களுடைய கல்லாங்குழிகள் பழனி கல்லாங்குழிகளை அப்படியே ஒத்து போகுது. அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய காலம் வேறு, ஆப்பிரிக்கா ஐரோப்பாவுடைய காலம் வேறு, மனித இனத்தினுடைய வகைப்பாடே வேறு, நம்ம வேறு, அவங்க வந்து நியாண்டர்தால் மனிதர்கள். அவங்களுடைய இதுலேயும் இதே மாதிரி பழனியில் கிடச்ச அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, அந்த அமைப்பு அப்படியே இருக்குது. அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது அப்போ ஓவரால் இது வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி தியரிகளை கூட மாறலாம் கண்டிப்பாக. இது என்னென்னா, அதாவது அந்த நியோன்றதால் மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏறக்குறைய இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து அவங்க பிரிஞ்சு ஐரோப்பாவில் போய் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது இல்லைங்களா. அப்போ ஆப்பிரிக்காவில் அவங்க இருந்தபோது இந்த மெம்மரி, இந்த அறிவு, அவர் ரொமைன் சம்மன் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மானுடவியல் அறிஞர், உலகம் முழுது கொஞ்சம் பேர் போனவர் அவர், அவருடைய எண்ணப்படி இந்த மெம்மரியை கடத்தி கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நியோன்றதால் மனிதர்களுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த அமைப்பு அறிவு ஆப்பிரிக்காவிலிருந்து கிடச்சிருக்கணும், அந்த அறிவு தமிழகத்திலிருந்து கிடச்சிருக்கணும். மூலம் இங்கிருந்து ஏன்னா அதுக்கு வேற காரணம் இல்லை. ஏன்னா ஃப்ரான்ஸில் கிடச்ச அந்த நியோன்றதால் மனிதர்களுக்கும் தமிழகத்தில் வாழ்ற தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லை. அந்த மனித இனம் வேற, நம்ம சுத்தமாக வேற. ஆனால் அது ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை இப்படி தான் வந்திருக்கணும். அது நினைவுகள் மூலமாக மனிதனுடைய அந்த இடப்பெயர்வு இருக்குது இல்லைங்களா, மனித இடப்பெயர்வு மூலமாக வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த பாறை வந்து எப்படிப்பட்ட பாறை வகை சார், அங்கே இருக்கக்கூடிய பாறை வகை? ஏன்னா நீங்கள் இத்தனை லட்சங்கள் ஆண்டுகள் இருந்ததுன்னா ஒன்று அது வந்து அழியாமல் இருக்கக்கூடிய பாறையாக இருக்கணும். இப்போ மற்ற பாறைகள்லாம் நீங்கள் ஏதாவது மனித வாழ்வில் நடமாட்டங்கள் இருந்தால் கூட உடஞ்சிரும், செதஞ்சிரும். இன்னும் அது அப்படியே இருக்குன்னா அது என்ன வகை பாறை சார்? இந்த பாறைகள் வந்து அது உலகத்தினுடைய தொன்மையான பாறைகள். உலகம் தோன்றியது முதல் கொண்டே இந்த பாறைகள் உருவாகியிருக்கு.
இந்த பாறைகளை வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஜியாலஜிஸ்ட் இருக்கார், அவர் ஒரு ஆய்வு மாணவர், அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கார், அவர் நிலவியல் ஆய்வாளர், அவர் மணிகண்ட பாரத், அவர் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணார் இந்த விஷயத்தில். அவர் மேப்பிங் பண்ணார் இந்த இடத்த, அவர் வந்து மேப்பிங் பண்ணார், மேப்பிங் பண்ணி ஒரு ஸ்டாட்டிகிராஃப் போட்டு கொடுத்தார் எங்களுக்கு. அதுக்கு பேர் ஸ்டாட்டிகிராஃப்னு பேர் அந்த இது, அந்த நீஸ்னு அந்த பாறை வகைகள். அது அந்த உருவான பாறைகளினுடைய காலத்தை பார்க்குறபோது ஆர்கியன் புரோட்டோசோரிக் பீரியடுன்னு பேர். அது ஏறக்குறைய 53 ஒரு 58 ஏறக்குறைய 250 கோடி வருடங்களுக்கு முன்னாடி உருவாகிய பாறைகள். அது வந்து உருமாறிய பாறைகள்னு சொல்லுவோம், மெட்டமார்பிக் பாறைகள், அங்கே மெட்டமார்பிக் ராக்ஸ். அந்த உருமாறிய பாறைகள் வந்து உலகத்தினுடைய தொன்மையான பாறைகள் அவங்க, அந்த பாறைகள் முழுவதுமே. இந்த ஈகோட்ராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த பாறைகள். இந்த தொன்மையான பாறைகள் இருக்கிற இடங்களில் வந்து உயிரினங்களுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும், உயிரினங்களுடைய தோற்றம் பரிணாம வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதுபடி பார்த்தாலும் இந்த பாறைகள் வந்து மிக முக்கியமான பாறைகள். எங்கள் ஆய்வுகளுக்கு வந்து இந்த ஜியாலஜிக்கல் ஒரு இது வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் ரொம்ப உதவிச்சது. இந்த பாறைகள் வந்து உங்களுக்கு 53 250 கோடி வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இந்த கல்லாங்குழிகள், இந்த இவ்வளவு பழமையான பாறைகள் மேலே உருவாக்கப்பட்ட கல்லாங்குழிகள் வந்து 2-4 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான். இது உருமாறிய பாறைகள் இவங்கள் இதெல்லாம். இது நம்ம அந்த மேப்பிங் போட்டோக்குள்ளே போய் பார்த்தபோது என்ன இருந்தது, இந்த சைட்டில் இருந்து இப்போ நமக்கு கிடச்ச இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் இருந்து ஏறக்குறைய 500 மீட்டருக்கு மேற்கு புறமும் கிறக்க பழகம் அந்த காலத்தில் ஒரு ஆறு ஓடி இருக்க தெரிய வருது. இப்போ அந்த ஆறு இல்லை, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு, அந்த ஆறே இல்லாமல் போச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆறு வந்து ஏறக்குறைய லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு ஓடி இருக்குது. அது சில டேட்டிங் இருக்குது, இந்த ஆறுகள் எப்போ அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி. இந்த காரணங்கள்லாம் சேர்ந்து ஒரு 1.5-2 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த ஆற்றினுடைய ஓட்டம் அழிஞ்சு போச்சு, ஆறு இல்லாமல் போயிடுச்சு. இந்த காரணங்கள்லாம் சேர்ந்து இந்த கல்லாங்குழிகள் வந்து, இந்த கல்லாங்குழி வழக்கமாக மனித நாகரிகமே ஆற்றங்கரையோரத்தில் நடந்திருக்கும். அதனால் இந்த ஆற்றங்கரையோரத்தில் உற்பத்தியான அல்லது தோன்றிய இந்த பரிணாம வளர்ச்சி என்ற இந்த மனித இனம் இங்கே வாழ்ந்திருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கல்லாங்குழிகளை செஞ்சுருக்குங்கிறது முடிவாகுது. இந்த 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்த அப்புறம் அந்த ஆறு இல்லாமல் போனதுனால இந்த மனித இனமும் அழிஞ்சு போயிருக்கும். அல்லது வேறு இடங்களில் வந்து ஏதாவது பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு இடப்பெயர்வுக்கு மைக்ரேஷனுக்கு வந்து ஆளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மிக்க நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.